இது க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு க்வெஸ்சன் ஆன்சர் நினச்சி கோவப்பட்டு கையில் இருக்கிற செல்லை தூக்கி ஒரே போடா போட்டு செதற தேங்க மாதிரி போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது க்வெஸ்சன் ஆன்சர் வீடியோ கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. எனக்கு வந்து சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அதாவது நம்மளுடைய கருஞ்சிறுத்தை அதாவது மகி இருக்காரே, அவர் வந்து கோவமே வராதா, எப்போ பார்த்தாலும் கெக்கப்பக்க கெக்கப்பக்க கெக்கப்பக்கன்னு சிரிக்கிறாரே, எதுக்குக்கா அப்படி, அண்ணாவுக்கு உண்மையாகவே கோவம் வராதா, இல்லை உண்மையாகவே அண்ணா வந்து உங்களை நல்லா பார்த்துக்குவாங்களா? அப்படி அது உண்மையாக இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்டிருந்தீங்க. சரி, நம்ம வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் அப்படியே தூக்கி பூ மாதிரி போட்டோம் அப்படின்னா இனி வரும் சந்ததிகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இதை சொல்ல போகிறேன். ஏற்கனவே கல்யாணம் ஆன சிஸ்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் சில சில விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். இது காமெடியாகவும் இருக்கலாம், சீரியஸாகவும் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு சொரிஞ்சுக்கோங்க, சே புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து லைஃபுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ், லவ் மேரேஜ் அப்படின்னு நான் எப்போ பார்த்தாலும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சில பேருக்கு வந்து நான் அவரை வந்து வாடா போடா அவனே இவனே மானே தேனேன்னு சொல்லும் போதே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் இது லவ் மேரேஜாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும்போதே நான் ஃபாலோ பண்ண சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ மகி கையில் அவர் வந்து என்கிட்ட கேட்பார், ஏன்பா ஏதாவது வாங்கி தட்டுமா அப்படின்னு, நான் வேணாப்பா வேணாப்பா சொல்லிடுவேன். பட் அவருடைய மனசுக்கு தான் தெரியும், நம்ம கையில் காசு சல்லி பைசா இல்லாமல் தான் இவகிட்ட நம்ம கேட்குறோம், எங்கே அவள் கேட்டுருவாளோன்னு பயத்தோடு தான் அவரே கேட்பார். பட் எனக்கு என்னென்னா, கடவுள் புண்ணியத்தில் கல்யாணம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட வந்து அது வாங்கித்தா இது வாங்கித்தா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது. நான் அது வந்து இவருக்கு லவ் பண்ணும்போது நான் ஒன்று கூட எனக்கு வாங்கி கொடுப்பான்னு நான் கேட்டதே கிடையாது. ஒன்றே ஒன்று தான் கேட்டேன், ஒரு வாட்டி உன் கையால் சமைச்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதையும் மனசை நாலு நாளைக்கு முன்னாடி வச்ச ரசத்தை கொண்டு வந்து தான் என்னை ஏமாத்திருக்காரு. அதையும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் தின்னுருக்கேன். அப்போ எவ்வளோ பாருங்கள், அவரை நான் ரொம்ப நம்பியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் நான் லவ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண விஷயம். அடுத்து நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணேன், என்ன அப்படின்னா, அதாவது மகி வந்து இப்போ ரூமில் சும்மா அவங்க ரூமில் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் தானே கண்ணா பின்னாடி இவங்க பாட்டுக்க தூங்குறது, அப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஏன்டா மச்சா நீயும் லவ் தானே பண்ணுற, அந்த பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு நாலு இடம் சுற்றுனா தான் என்ன அப்படின்னு மகி மனசில் என்னென்னா, ஏன்டா இருந்தால் சுத்த மாட்டேனா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவர் மனசில். எனக்கு என்ன அப்படின்னா, அவர் வந்து எங்கன்னா வெளியில் கூப்பிட்டாலும் நம்ம அவர் கூடலாம் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது நான் ஃபாலோ பண்ணேன். இது வந்து நான் ஃபாலோ பண்ணது எனக்கே பின்னாடி நல்லதாக போச்சு. அப்போ இவர் என்கிட்ட சொல்லுவார், நீ வந்து நான் எங்கன்னா உன்னை வெளியில் கூப்பிட்டு கூட நீ என் கூட வந்தது கிடையாதுப்பா, அதனால் வந்து இன்னும் எனக்கு உன் மேலே லவ் அதிகமாகிடுச்சு அப்படி சொல்லுவார். ஸோ வந்து ரொம்ப நம்ம வந்து என்னென்னா, இப்போ நிறைய இடங்கள் நம்ம வெளியில் சுற்றும் போது என்ன ஆகிடும்னா, எல்லாத்தையும் பேசி தீர்த்துருவோம், எல்லாமே முடிஞ்சிருப்போம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுற்றுற நேரத்தில் சண்டை வந்துடும், எல்லாத்தையும் பேசி பேசி அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என்னென்னத்தையோ இழுத்து பேசி அதுக்கப்புறம் சண்டையே வந்து போகிற பொண்ணை பிடிச்சி நம்ம இழுக்கிற மாதிரி ஆகிடும். ஏ கோச்சி கதிரி தெரியாமல் சொல்லிட்டேன், நீ வாய் தெரியாமல் உளறிட்டேன், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒன்ஸ் அப்பான் என் டைம் நடந்தது, இப்படி ஆகிடும். ஸோ வந்து நம்ம நிறைய பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா, எப்போவுமே நம்ம இப்படி இருக்கணும் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்க இருக்க யாருக்குமே வந்து நம்மக்கிட்ட அதிகமாக பேசணும் அப்படின்ற ஆசை வரும். நம்ம பேப்பரக்கா நீ எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அதுவே கசந்து போயிடு, இவ்வளோ எஃபோ ஐயோ லவ்வர் ஃபோன் பண்ணுறாடா மச்சான், எடுக்காத எடுக்காத நான் இல்லைன்னு சொல்லிவிடு, ஏன்னா வளவள வளவலன்னு பேசுவாடா அப்படி ஆகிடும். அவங்க வந்து நம்மளை எதிர்பார்க்கணும், எப்படா அந்த பிள்ளைகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கணும். அது மாதிரி நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிடிப்பு இருக்கும் அப்படின்னு என்னோடய சைட்லேருந்து சொல்லுவேன். இதெல்லாம் இப்படியே போய்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்ன வரைக்கும் நான் சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன் நாளுக்கு நாள். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ கல்யாணம் ஆன புதுசில் லவ் பண்ணும்போது, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து லவ் பண்ணும்போது சண்டை வராது, ஆனால் கல்யாணம் ஆகி திடீர்னு சண்டை வரும். இப்போ தானே நான் கல்யாணம் ஆச்சு, ஆவானே அடிச்சு விட்டாவ அப்படின்னு வரும். என்னடா பண்ண அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணும்போது என்னென்னா, அந்த பொண்ணை நம்ம கைப்பிடிக்கும். ஏன்னா இதை வந்து நிறைய பிரதர்ஸ் கூட பார்க்குறீங்க, எனக்கு அப்பப்போ சொல்கிறீங்க, சிஸ்டர்ஸ் மட்டும்தான் உங்கள் வீடியோவை பார்க்குறோமா, பிரதர்ஸ் நாங்கள்லாம் பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தான் எனக்கு நினப்பு வருது டக்குன்னு, அவங்களுக்காக சில விஷயங்கள் அள்ளி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா, அதுக்குன்னு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்லலை, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். என்னென்னா, இப்போ சிலர்லாம் நம்ம சொல்லுவோம்ல, எப்படியாவது அதாவது நம்ம நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லுவோம், அந்த பிள்ளை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணி கரை சேர்ந்துடணும், இந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது
அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவர் பண்ணுறதுக்கு எதனா டூ படிச்சு விட்டுருவோம். இது நம்ம வந்து சின்னதாக தான் எடுத்துப்போம், சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னோன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையாகவே இது வந்து இல்லை அது போய் அப்படின்னு தெரியும் போது சொன்ன நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஏ சும்மா விளையாட்டுக்கு தாண்டா சொன்னேன் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து அது பொய் அப்படின்னு தெரியும் போது அதுவே ஒரு பெரிய சண்டையாடா, அப்போ நீ என்னை பொய் சொல்லி லவ் பண்ணியா, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி இது ஒரு பிரச்சனையாக வரும். மகி பார்த்தீங்கன்னா என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னென்னா அவருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், இப்போ நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டிங்க நான் ஊரில் இருக்கும்போது எப்படிக்கா சென்னையில் நீங்கள் வந்து உங்களோட வீடு வேறு மாதிரி, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேறு மாதிரி, ஆனால் நீங்கள் ஊரில் வந்து எப்படி இந்த வீட்டில் இப்படி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்படி இதை இருக்கேன்னா, இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிட்டார் என்கிட்ட, இதுதாப்பா என் வீடு இப்படி தான் இருக்கும், நாங்கள் இப்படி தான் இருப்போம், ஸோ இது எல்லாமே உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி இவர் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். அப்போ எனக்கு என்னென்னா அது புதுசாக எனக்கு தோணலை, அதனால் எங்களுக்குள்ளே அந்த விஷயத்தில் சண்டை வரல. ஸோ என்னென்னா இருக்கிறது இது தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா கல்யாணம் பண்ணி வர்ற பொண்ணுக்கோ இல்லை கல்யாணம் பண்ண வர்ற பையனுக்கோ நம்ம மேலே வந்து எந்த ஒரு கோபமும் இருக்காது, கல்யாணத்துக்கு அப்புறமும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்குவாங்க. ஸோ இது ஒரு விஷயம், இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப செல்லமாக அப்படிலாம் வளர்ந்துருப்பீங்க, பட் இதே கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு விஷயம் திடீர்னு வந்து மாமியார் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சும்மா நார்மலாக தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளுக்கு வரும் பாருங்க ஒரு கோபம், என்ன எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளே கட்டுக்கட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். புருஷன் வேலைக்கு போயிருக்கான், வரட்டும், 6 மணிக்கு அவன் வந்தவன முத அவன் காதல் இதை நம்ம போட்டுடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து எப்படின்னா நம்ம சண்டை இழுத்து விடுற தோரணையிலையும் நம்மளுக்கே இருக்காது, போன வீடு புதுசு, மாமியார் இப்படி சொல்லிட்டாங்க, இதை நம்ம யாருக்கிட்ட சொல்ல முடியும், புருஷன் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும், ஸோ அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் அப்படி தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் அதை அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாதே, அவர் என்ன வந்த உடனே எங்கள் அம்மாவை குறை சொல்லிட்டியா, போதுமா மருமகள் நல்லா வேலை பார்க்குறம்மா அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது. ஸோ இது ஒரு விஷயம், மாமியார் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து யோசிக்கணும், நம்ம எந்த தப்பு பண்ணோம் அந்த இடத்துல, ஏன்னா நம்மளால் வந்து சில நேரத்தில் நம்மளுடைய தவறை நம்மளாலே ஏற்றுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதை யோசிக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதனால் மாமியார் இப்படி சொன்னாங்க, அது அவங்க நம்ம நல்லா தான் செஞ்சு வேணும்னுமே சொன்னாங்கன்னு அது வேறு, பட் நம்ம மேலே ஒரு வேளை மிஸ்டேக் இருந்து அவங்க சொன்னதை நம்ம ஏற்றுக்காமல் அதை போய் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னோன்னா ஒரே வார்த்தையில் கேட்பாங்க, ஏம்மா உன் மேலே தப்பு இருக்குது அதனால தானே சொன்னாங்க, இது கூட உன்னால் பொறுத்து போக முடியாது, இதே உன் அம்மா சொன்னால் நீ கேட்டு போயில, இது ஏன் அம்மான்றதுனால தான் உனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லி. ஸோ எதாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை நம்ம ஹஸ்பண்ட் காதில் போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 முறை நம்ம யோசிக்கணும். ஏன் அப்படின்னா 10 வாட்டி நம்ம ஒரு விஷயத்தை போய் உங்கள் அம்மா இப்படி பண்ணுறாங்க, உங்கள் இவங்க இப்படி பண்ணுறாங்க, உங்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லி அந்த 10 விஷயத்துலேயும் நம்ம மேலே ஒரு வேளை தப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்து நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரீடமாக பேசவே மாட்டாங்க, ஆமாம் இவகிட்ட நம்ம நல்லா பேசி என்ன பிரயோஜனம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மக்கிட்டே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி வந்துடும். அதனால் வந்து உண்மையாக அதில் வந்து நம்ம மேலே தப்பு இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கணும் அந்த நேரத்தில், ஓகே அத்தை நான் இதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மாமியாரே நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க, நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்ற இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ அது ஒன்று. அடுத்து வந்து இது நான் ஆரம்பத்தில் வந்து இதை எனக்கு தெரியாது, பட் போக போக இது எனக்கு மகி தான் புரிய வச்சாரு. என்னென்னா இப்போ மகி காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வருவாங்க, அப்போ நான் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர் வந்த உடனே அவர்கிட்ட நிறைய ஷேர் பண்ணுவேன், சொல்கிறது அத்தனையுமே ரூம் போட்டு அழுகிற மாதிரி விஷயமாக தான் இருக்கும். அப்போ வந்த உடனே ஒரு மனுஷன் சாப்பிட உட்காரும்போது அவர்கிட்ட வந்து நம்ம சந்தோஷமான விஷயங்கள் சொல்லும்போது 2 தட்டு எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவாங்க, மகி நார்மலாகவே 2 தட்டு எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவார். இதில் சோகத்தை வேறு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா சாப்பிட்றது வந்து குறைஞ்சி போயிடும், சாப்பிட்றது குறைஞ்ச உடனே என்னென்னா சில பேருக்கு நல்லா சாப்பிட்டா தான் மனசே சந்தோஷமாக இருக்கும், ஸோ சாப்பாடு குறையும், அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன், இவளால் தான் நம்ம சாப்பிடாமல் போனோம் அப்படின்றது வரும், அதனால் உடம்புக்கு எதனா வரும், இது நம்மளுக்கு தேவையா. ஸோ சாப்பிடும்போது நல்லா சாப்பிட விட்டுடணும், சாப்பிட்றி ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நல்ல வயிறு நிறைய சோத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிற விஷயங்கள் உண்மையாகவே நியாயமானதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து கணவர்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு. சரி சொல்லும்போது அவர் ஆப்போசிட்லேருந்து எல்லாம் சரியாக போயிடுமா கொஞ்ச நாள் பொறுத்துக்க, இப்படி சொல்லும்போது நம்ம அதை ஏற்றுக்கணும், கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாம் எல்லாம் சரியாக போயிடும், நம்மளும் அதை நம்பணும், அதை நம்பாமல் இதையத்தான் நீ 4 மாசமாக சொல்கிற அவடே ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கோ, எத்தனை நாளாக இதே சொல்லிட்டு திரிவ நீ அப்படின்னு சொல்லி நம்ம பதிலுக்கு நம்ம கோபத்தை காமிச்சோம் அப்படின்னா அதில் இருந்து அடுத்து பல நாட்கள் நம்ம தான் சோறில் உட்காந்துருக்கணும், அவங்க திட்டி விட்டுட்டு சோத்தை தின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பாருங்களேன் லேடிஸ் தான் வீட்டில் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டே இருப்போம், பட் நான்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திட்டும் போது தான் நான் நிறைய சாப்பிடுவேன், எனக்கு ஒரு கவலை இருந்துச்சுன்னா அப்படியே கடைக்கடையாக தேடும் நாக்குப்பா, இந்த கடையில் சிப்ஸ் அந்த கடையில் அல்வாத்திங்களான்னு சந்தோஷமாக இருந்தால் அவ்வளோவா சாப்பிடவே மாட்டேன் நான் அந்த மாதிரி. பட் நிறைய லேடிஸ் என்னென்னா கவலையில் வந்து சாப்பிடாமையே இருப்போம், நம்ம தான் சாப்பிடாம இருப்போம், அவங்க காலையில் சாப்பிட்டு தெம்பா நான் போயிட்டு வரோமா அப்படின்ட்டு போயிடுவாங்க, திருப்பி வந்து அதிலே தண்ணி ஊற்றி வச்சாலும் சாப்பிட்டு போயிடுவாங்க, நீ சாப்பிட்டியாமான்னு கூட கேட்க மாட்டாங்க நிறைய வீட்டில்.
மகிலாம் கேட்பார், எந்த ஒர்க்குக்கு போனாலுமே ஃபோன் பண்ணி கேட்பார் என்கிட்ட. அது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் காலையில் ஃபோன் பண்ணுவார், மத்தியானம் ஃபோன் பண்ணுவார், ஈவினிங் ஃபோன் பண்ணுவார், நைட்டு ஃபோன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து லேடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஜென்ஸு, இப்போ நான் சொன்ன விஷயந்தான், இப்போ லவ் பண்ணுற வரைக்கும் மானே தேனே பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மா சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் வச்சுட்டு, மா சாப்பிட்ட ஜீரணமாச்சா, ஆ ஜீரணாச்சு, மா சாப்பிட்டது அப்புறம் ஏ வைடா ஃபோனு நீ ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த பொண்ணை கட்டுற வரைக்கும் காட்டுற அன்பை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் காட்டணும். ஸோ எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் அதுக்குன்னு ஒரு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது சாப்பிடவே இல்லைன்னா கூட வயிறு நிறைஞ்சு போயிடும், அப்பா மனுஷன் கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமே சாப்பிட தோணும் எங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஆம்பளைங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாட்டில் வரும் பாருங்க, சாப்பிடும்போது இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வந்த புதுசு, ஸோ நம்ம வந்து ஏதோ தத்தக்கா புத்தக்கான் தான் சமைப்போம். நல்லா சமைச்சிருந்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பயம் வந்துடும், பதட்டம் வந்துடும், ஐயோ புருஷங்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி உப்பு போட்டிருப்போம். போய் அவர்கிட்ட ஒரு ஃபோன் பேசிட்டு அந்த அந்த ஒரு ரொமான்டிக்காக பேசுவாங்கள்ல, அதில் உப்பு போட்டதே மறந்து போய்ட்டு திருப்பி கொஞ்சம் தள்ளி போட்டுருவோம், ஐயோ உப்பு போட்டோமா என்னன்னு தெரியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுருது. ஸோ இதை வந்து புருஷன் வந்த ஒன்று ஊற்றுவோமா, அவங்க என்னென்னா நம்ம வந்து பதட்டத்தில் இப்படிலாம் சமைச்சிட்டோன்னு எடுத்துக்க மாட்டாங்க. சாப்பிட்டு நம்ம இந்த சைடில் இந்த ஏங்க நல்லா இருக்கா அப்படின்னா, இருக்குது இருக்குது, என்னாச்சே என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு என்ன தோணும், ஏண்டா நீ வருவேன்னு நான் கஷ்டப்பட்டு இங்கே சமைச்சு அந்த வாசனையோடு நினைத்திட்ட நாக்கில் கூட ஊற்றி பார்க்கலடா அப்படின்னு நம்ம நினைப்போம். புருஷ உடனே நாக்கில் ஊற்றி பார்த்துருக்கணும், அப்போ தானே இதில் உப்பு அதிகமாக இருக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் நம்ம வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருப்போம் அவங்க வந்தவுடனே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. பட் ஹஸ்பண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை, இன்னொன்று எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி வருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம வந்து அப்படியே ஃபுல் பேட்டரி டவுன் ஆன மாதிரி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் சார்ஜே ஏற்றினாலும் ஏறாது நம்மளுக்கு அந்த மாதிரி, அதாவது அன்பாக பேசினாலுமே இப்படி நம்மளை சொல்லிட்டாரு அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஸோ இதை வந்து ஆண்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சும்மா லைட்டாக ஒரு வார்த்தை அது நல்லாவே இல்லை அப்படின்னாலும் உங்கள் என்ன எனக்கு புரியுது நல்லா இருக்கு, நல்லா இல்லாத ஒரு ஃபுட்டை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு அதே செஞ்சு போடுவாளேன்னு நீங்கள் பயப்படுறீங்க. பட் ஃபஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குமா என்ன, கொஞ்சம் உப்பு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, நாளையிலேருந்து சமைக்கும் போது அந்த காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க அப்படின்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு குறைய சொல்லியாச்சு. ஸோ இது வந்து சந்தோஷமாக அவங்க ஏற்றுப்பாங்க, ஓகே ஓகே சாரி இனிமேல் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்படி போயிடும். அடுத்து லேடிஸு, என்றைக்குமே சமைக்காத மனுஷன் திடீர்னு சமைக்க ஆரம்பிப்பார், அது கூட அன்னைக்கு நம்மளை வந்து எதை தாஜா பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம், இன்றைக்கி எப்படியாவது இவகிட்ட அதை பேசணும் இதை பேசணும்னு சொல்லி கூட சமைக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க ஆம்பளைங்க ஏதோ ஒன்று சமைக்கிறாங்க அது நம்ம சூப்பராக இருக்குன்னு சொல்லுமா, ஏண்டா நானும் இத்தனை நாள் சமைக்கிறனே எப்படி சமைச்சு போட்டேன் நீ எல்லாம் சமையலாடா பண்ணி வச்சுருக்க, நாய் திங்குமா இதை நான் எப்படிதான் திம்பேன் அப்படின்னு சொன்னாலும், ஏண்டி நான் உனக்கு சமைச்சு போடுறதே பெரிய விஷயம், இதில் நீ 1000 நொட்டை வேற சொல்கிற, இனிமேல் உனக்கு சோறே காய்ச்சி தரமாட்டேன் போன்றுருவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்களுடைய மனசை வந்து நம்ம குளிர வைக்கிற மாதிரி ரெண்டு வார்த்தை, ஏங்க சார் இவ்வளோ பிஸியாக இருக்கிற டயத்தில் எனக்காக நீங்கள் சமைச்சிங்கல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கமாக கண்ணாடியை பார்த்து கூட நம்ம 1000 ரூபாய் ஐயோ இவங்ககிட்ட இதை வேறு சொல்லிட்டோமே நல்லா வேறு சமைச்சிட்டேன் இனிமேல் திருப்பி திருப்பி இதே செய்வானே அப்படின்ற ரியாக்ஷன்லாம் நம்ம அந்த பக்கம் போட்டுக்கலாம். பட் அவங்க முன்னாடி வந்து சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டா திருப்பி அவங்க செய்யணும் அவங்கள வேலை வாங்கணுன்றதுக்காக சொல்லலை, அந்த நேரத்தில் அவங்கள சந்தோஷப்படுத்தணும், நம்மளுக்காக தானே ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்றது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டர்ஸும் பார்க்குறீங்க பிரதர்ஸும் பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி பேசுவோம் திருப்பி ஹஸ்பண்ட் எப்படி பேசுவாங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். நிறைய விஷயங்கள் இது தவிர்த்து நிறைய இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து ஹஸ்பண்ட் செஞ்சுமே அப்செட் ஆகிற ஒரு விஷயம் எது அப்படின்னா ட்ரெஸ்ஸு. ஸோ அவர் வந்து இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்ற மாதிரி மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண தெரியாது, ஆனால் இவர் வந்து ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், இருந்தாலும் சில பேர் சொல்கிறத கேட்டு நான் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸு வந்து சரியாக செலக்ட் பண்ண தெரியாது, இருந்தாலும் அவங்க ஆசையாக கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒய்ஃப் கிட்ட. பட் அதில் வந்து சிலர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்திருக்காரு அப்படின்றத பார்ப்போம், அடுத்து வந்து அந்த கலரு இது எதுவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்லேயே அது காமிச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, எங்கேயுமே இப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஒரு பொருளோ இல்லை ட்ரெஸ்ஸோ எதையாவது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை தான் பார்ப்பாங்க, இவங்க ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு. ஆனால் நம்ம மெய் மறந்து போய் ஒரிஜினலாக இருக்கிற ரியாக்ஷன் வெளியில் காமிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தான் அது சங்கடம். ஸோ எது வாங்கி கொடுத்தாலுமே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடும், நம்ம எடுத்து கொடுத்தது நம்மளுடைய பொண்டாட்டிக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி.
ஸோ இது வந்து நல் அதாவது உங்களுக்கு தான் அந்த டிசைன் பிடிக்கல, பட் உங்களுடைய கணவருக்கு பிடிச்சி தான் கொண்டு வந்திருக்காரு. அவருக்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸு ஹேர்ஸ்டைல் இதெல்லாமே பண்ணுறோம். ஸோ அவருக்கு பிடிச்ச புடவையை நம்ம கட்டிக்கிறது தப்பே இல்லையே. அதனால் எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட புடவையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பிடிச்சிருக்கா அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சண்டை இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம் லைஃபு. இதே தான் ஆண்களுக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ மைதா மாவை கரைச்சி வாயில் ஊற்றுன மாதிரி எது கேட்டாலும் ஏங்க நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, இப்படிலாம் சொல்லி ஒரே ரியாக்ஷனில் ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி முடிக்காமல் அதை வந்து வாயை திறந்து ஓப்பனாக நம்ம அவங்கக்கிட்ட வந்து பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பிரச்சனைக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு நினைப்பேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்டேயும் சரி ஒய்ஃபுக்கிட்டேயும் சரி இந்த விஷயத்தில் நம்ம வந்து ஏதாவது கலாய்ச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது மனசை ரொம்ப நோகடிக்கும். சாப்பாடு விஷயம் கணவர் மனைவி கிட்ட சொல்கிறதும் மனைவி கணவர்கிட்ட சொல்கிறதும். ஸோ இது என்ன அப்படின்னா ஏன்டா இப்படி வட்டி வட்டியாக சோறு திங்கிறியே, இது என்ன வாயா இல்லை வாய்க்காலா, போட போட போய்கிட்டே இருக்கே, இப்படியெல்லாம் தின்னீங்கன்னா எப்படி அந்த வயிறு குறையும், ஏற்கனவே தொப்ப தரையில் தொங்கிட்டு கிடக்குது, இப்படியெல்லாம் வரும். ஸோ அவங்க வந்து உடம்பு வெயிட்டாக இருந்தாலுமே இது வந்து நான் காதார கேட்டிருக்கேன் இந்த மாதிரி பேசுனதெல்லாம் வெயிட்டாக இருக்கிறவங்க. சில சிஸ்டர் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் போகும்போது எனக்கு சொல்லியிருக்கீங்க, நான் சாப்பிட்ற விஷயத்தில் என் ஹஸ்பண்ட் என்னை கலாய்க்கிறாரு, என்னை கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு, நான் அப்போ ஃபோன் நம்பர் கொடுத்தப்ப எனக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் நான் சொல்லிட்டுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நேரடியாக சாப்பிடும்போது கரெக்டாக இப்படி அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது கூடவே கூடாது. கணவன் மனைவின்னு இல்லை, யாருமே நம்ம வீட்டில் வந்து ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும்போது அவங்கள முகம் சுளிக்கிற மாதிரி ஒன்று கூட பண்ணக்கூடாது நம்ம. ஏன்னா வந்து சாப்பிடும்போது அவங்க நிம்மதியாக சாப்பிடணும், அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா கூட அவங்க தின்னு செரிச்சு ஏப்பம் விட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரை பண்ணலாமா, நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கம்பெனி கொடுக்கலாமே, அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. ஸோ வெயிட் இருக்கிறதுனால என்ன மைனஸ், வெயிட் லாஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து என்ன ப்ளஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு குழந்தைக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு குழந்தை, உங்கள் மனைவி உங்களுக்கு குழந்தைன்னு நினச்சிக்கோங்களேன், அப்படி எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக சண்டை இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருக்கும் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ யாருமே வந்து எங்களை என்ன சொல்கிறீங்க இவங்களை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எதுவும் கோச்சிக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கும் மகிக்கும் இடையில வந்து சண்டை சின்ன சின்ன சண்டைகள் வராமல் இருக்கவே இருக்காது. அந்த ஒவ்வொரு சண்டை வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நானே முன்னாடி போய் கேட்டுருவேன். அப்படி அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த ரூமில் நான் அந்த ரூமில் உட்காந்துருப்பேன், வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவேன், அவருக்கு பிடிச்ச மாதிரிலாம் மெசேஜ் அனுப்புவேன். இதில் வந்து கரெக்டாக அவர் வாட்ஸ்அப்பில் எந்த நேரத்தில் ஈ அப்படின்னு சிரிச்சு ஒரு இமேஜ் போட்டு அனுப்புறாரோ அப்போ முன்னாடி வந்து நின்றுவேன் அந்த இமேஜ். அப்போ அப்பா எதுக்குப்பா இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நானே அதை சமாதானப்படுத்தி விட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது ஒன்று இவன் வந்து இப்படி சொல்லிட்டானே அவன் முதல்ல நம்மக்கிட்ட சாரி கேட்கட்டும், நம்ம எண்ணத்துக்கு கேட்கணும். இதெல்லாம் வந்து நம்ம யோசித்தோம் அப்படின்னா மறுநாள் அவங்களுடைய முகத்தை நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட போகும்போது நம்ம விட்டு கொடுத்து போனால் என்ன தப்பு, கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம வீட்டில் சண்டை நடக்கும்போது அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து புருஷர் மேலே நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க சொன்ன 10 விஷயத்தில் நம்ம யோசிக்கணும் இதில் சண்டை சரியாகிற விஷயம் எது. 4 விஷயம் இருக்கும், மீதி 6 விஷயம் வந்து நம்மளுக்காக கூட அவங்க சில விஷயங்கள் பேசியிருக்கலாம். அந்த 4 விஷயத்தை மட்டும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதனால் வந்து சண்டை சரி ஆகணும். அடுத்து வந்து இப்போ மாமியாரும் நம்ம மேலே அன்பாக இருக்கணும், கணவரும் நம்ம மேலே அன்பாக இருக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ வந்து நிறைய சிஸ்டர் வந்து சம்பாத்தியத்திலேயே என்கிட்ட சொல்கிறீங்க, இவ்வளோதான்க்கா சம்பாதிக்கணும், இவ்வளோதான் இருக்குது வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயம் எது அப்படின்னா மாத்திரை விஷயம்தான். இப்போ மாமியாருக்கு வந்து ஏதோ உடம்பு முடியலை, இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க டேப்லெட் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எதுவுமேன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்மக்கிட்ட அதை தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது நீங்களே உங்கள் கணவர்கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுத்துற சொல்லுங்கள். இப்போ ஹாஸ்பிட்டல் விஷயம்னு எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து உங்கள் மாமியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு போது கண்டிப்பாக அதை வந்து சட்டுன்னு செஞ்சு விட்டுருங்க. அது வந்து நம்மளுக்கு அது நல்லது, இது உங்கள் மாமியார்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்கிறீங்களோ இல்லையோ, இல்லை நீங்கள் செஞ்சாலும் அவங்க வந்து இப்போ சில பேர்லாம் சொல்லி நான் பார்த்துருக்கேன், என்னத்தை செஞ்சாலே எங்கள் மாமியாருக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து அவங்களுக்கு பத்தாட்டியும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வந்து அதில் கரெக்டாக இருந்துக்கணும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்லை உடம்பு சரி இல்லையா, அவங்க படுத்த படுக்கையாக இருக்காங்களா, அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய காண்டு கோவம் இதெல்லாம் காட்டாமல் உடனே ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியோ இல்லை நீங்களோ ஒரு ஆட்டோ பிடிச்சோ ஏதோ வண்டியிலையோ அவங்கள டக்குன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து விட்டு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன பயல்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயங்களில் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம வந்து செலவு பார்க்காம விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா
நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் பிரச்சனை வராது. நம்ம லைஃப்லேயே வந்து ஏன்னா சில பேர்லாம் வந்து நம்ம சும்மா இருக்கும் போதே ஏதாவது ஒன்று சொல்லி பேசுவாங்க, அதையும் கண்டுக்கப்படாது. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்க, அதே மாதிரி தான் ஆம்பளைங்களுக்கும் அவங்களும் வந்து ஒரு இடத்துக்கு புதுசாக தான் வர்றாங்க. ஸோ ரெண்டு இடத்துலையும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு அடுத்தவங்க இவன் இப்படி சொல்லிட்டான் ஓன் வீட்டு சைடு, இவங்க இப்படி ஓன் வீட்டு சைடு சொல்லிட்டாங்க, இதை வச்சு உங்களுக்குள்ளே சண்டை வர வேண்டாம் அப்படி தான் நான் சொல்கிறேன். அவங்க அப்படி சொன்னாங்களா நம்மளுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, இவங்க இப்படி சொன்னாங்களா எனக்கு என் புருஷன் நல்லா தான் அமைஞ்சிருக்காரு, அவ்வளோதான், யார் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நம்மளுக்கு நம்ம புருஷன் நல்லா அமைஞ்சிட்டாரா, ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய ஒய்ஃப் நல்லா அமைஞ்சிக்கிட்டாங்களா, இது போது மற்றவங்கள வச்சு நம்மளுக்குள்ளே சண்டை வரக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போ நான் வந்து லவ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் காமெடியாக தான் சொல்லியிருப்பேன், இது வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ இல்லை யாரையும் வந்து இது குத்தி காட்டுற மாதிரி இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் லைஃப்பில் ஃபாலோ பண்ண விஷயம் அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நிறைய சிஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஏதாவது மனசு கவலையாக இருந்தால் கூட இனிமேல் நம்ம இது இப்படி ஈஸியாக எடுத்துக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.